நம்ம சோவ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக்னு ஒரு ஆப் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சதும் ஆரம்பிச்சாங்க, அதை வச்சு எல்லாரும் என்ன நாட்டெல்லாம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலரை வெள்ளையா காட்டுனதும் அந்த ஆப் தான். மாடங்கிட்ட பையில உங்களுக்கு அறிவு இருக்கிற அறிவு, அறிவிட்ட பையில செத்த பையில. இல்லை மாப்பிள்ள, உனக்கு தாண்டா டிக்டாக் என்ன இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆக்கி விட்ட, உனக்கும் வாழ்த்துக்கடா. ஃபேமஸ் ஆகிறதுக்காக சண்டை போட்டதுக்கு காரணமும் அந்த ஆப் தான். இல்ல சொல்லும்ல, இந்த ஆப்புக்கு ஆப் வைக்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய அரசு இந்த ஆப்பை தடை பண்ணி போட்டாங்க. யானுங்க அம்மனி இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்திய அரசு மட்டும் இல்லாம கன்னடா அரசும் ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆப்பை பத்தி. இனிமே யாரும் அரசாங்க கட்டடத்துல இந்த ஆப்பை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காலையும் இன்னும் 30 நாள்ல இந்த ஆப்பை தடை பண்ணி போடணும் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்குதான். பொதுவா நம்ம ஏடிஎம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நமக்கு காசு தேவைப்படும் போது பேங்க்ல போய் எடுக்காம ஏடிஎம் மிஷின்ல போய் கார்டை போட்டா நமக்கு பணம் கொடுக்கும், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ஒரு சிலர் ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டை போடாம அது மேல கல்ல கொண்டு போடுறதும் கட்டை தூக்கி போடுறதுமான சோழி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு சிலர் திருடுறத பார்த்தா அவங்க திருடத்தான் வந்தாங்களா அப்படிங்கறதே நமக்கு டவுட். இதையே நம்ம இப்ப பேசுறோம்னா தெலுங்கானால ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத கூட தெரியாம திருடிட்டு இருக்கா. அப்படி வீடியோ எடுக்கிறதே அவருக்கு நம்ம நேரம் கழிச்சுதான் தெரியுது போல. இந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி வச்சு புதுசா ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நேத்தே சோழ சொன்னமில்ல, அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு புது பஞ்சாயத்து ஒண்ணு வந்திருக்குது. இந்த மதுரை எம்பி வெங்கடேசனும் பிஜேபி ஸ்ரீனிவாசனும் இது சம்பந்தமா நிறைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை 12.35 கோடி ரூபாய் மட்டுமே மதுரை எய்ம்ஸுக்கு ஒன்றிய அரசு செலவிட்டிருக்கிறது. நாங்கள் சொன்னோம், இதுவரைக்கும் எய்ம்ஸுக்கு 1% நிதி தான் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னோம். ஆனா இன்றைக்கு அரசு 1% கூட வழங்கவில்லை, அதற்கும் குறைவாகத்தான் வழங்கி இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லி இருக்கின்றது. எனவே இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜக அரசினுடைய தொடர் அணுகுமுறையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். 2020 கொரோனானால உலக பொருளாதாரமே ஸ்தம்பித்து போச்சு. ஜைகா நிறுவனத்திடமிருந்தும் நமக்கு வர வேண்டிய அந்த நிதி உதவி வரவில்லை. யானுங்க இந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு உங்க அரசு யானுங்க காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டா இந்த பாஜக ஸ்ரீனிவாசன் என்ன சொல்ற அப்படின்னா, ஹரியானால எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிச்சிட்டாங்க, அங்கே இன்னும் நிதி உதவி அறிவிக்கவே இல்லை. பீகார்ல அறிவிக்கல. தமிழ்நாட்டில் 12 கோடி மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. பல மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட தொகைக்கும் குறைவாகத்தான் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் துரோகம் செய்து விட்டது, எய்ம்ஸ் வரவில்லை என்பதல்ல. முடிஞ்சு போனா டிஎன்பிஎஸ்சியில ஏகப்பட்ட குளறுபடி நடந்துச்சுங்க. அது நம்ம நேத்து நம்ம சோழியே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி காரங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த வேலையை ஒரு சிலர்கிட்ட கொடுத்துருந்தோம், அவங்க தான் இதை சரியா பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பரீட்சை பேப்பர் திருத்தும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சிலேயே முக்கியமான பொசிஷனுக்கு ஆள் எடுக்கலையா? ஏனுங்க நாம வேலை தேடி அவங்க கிட்ட போனா அவங்க எங்களுக்கே வேலை செய்ய ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல தெரியும். அவர் கூட படம் பண்ணிட்டாரு, இவர் நேர்மையானவர் இல்லைன்னு சொன்னா அதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் நேர்மையானவர் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தெருவில் நிற்க முடியாது. நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சிருந்தாலும் வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். நான் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பது நாங்கள் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். இப்போ ஒவ்வொரு கட்சியும் அதை காப்பி அடிக்கிறாங்க. இவர்கள் வந்து பெரிய புலிகள் அல்ல, சிங்கம் அல்ல, இந்த கொசு மாதிரிதான் கரெக்டா கையில மாட்டிச்சுன்னா நசிக்கலாம். நீங்க இந்த
பிஜேபி தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளங்க கிட்ட பேசியிருக்காப்படி. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானும் இந்த இளைஞர்களை அரசியலுக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் என்னையும் அண்ணாச்சி சீமான் மாதிரி பேச வச்சு போட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தலைவரை நான் தெளிவாக சொல்லிட்டேன் தலைவரே, இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவரே. நானும் தொண்டத்தண்ணிக்கிலேயே மைக் ஏறி காலேஜ் காலேஜாக கத்துறேன். கடைசியில் நானும் சீமான மாதிரி என்னையும் பேச வச்சுட்டீங்க. சீமான் தான் அப்படி பேசிட்டு இருந்தார், நான் அப்படி பேச மாட்டேன்னு நினைச்சா நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். வழக்கம் போல வெளியே யாராரு என்னென்ன உருண்டையை உருட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம சோளம் உருட்டியாச்சு. நாளைக்கு என்னென்னலாம் உருண்டையை உருட்ட போறாங்கன்றத நாளைக்கு சோளம் பார்த்துக்கலாமுங்க.